வெல்கம். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சமாக நான் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் போட்டு வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ரெட் சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக சாம்பார் பொடி, தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுக்கலாம். அப்போ தக்காளி கொஞ்சமாக, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இதே நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளியை நான் மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எல்லாம் கொதி வந்திருக்கான்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் முந்திரி பருப்பு ஒரு 7 பீஸ் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே கொஞ்சமாக நம்ம தூவி விட்டுடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரை பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையே ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.